பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் லடாக் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் தயார்நிலை குறித்து அவர் விவாதித்தார் நிலம் வான் மற்றும் கடல் பகுதிகளில் சீன படையினரின் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு முப்படை தளபதிகளிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறினால் அவர்களுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எல்லையை பாதுகாப்பதில் மேற்கொள்ள வேண்டிய வெவ்வேறு அணுகுமுறை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வரும் தேதி நடைபெறவுள்ள வெற்றி தின பேரணியில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை மாஸ்கோ புறப்படுகிறார் இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின கொண்டாட்டத்தை ஒட்டி நடைபெறவுள்ள பேரணியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்